Hello students, in this video number 12th standard chemistry p block element 2 le allotropic forms of phosphorus and the topic pathi dhaan paaka porom. First of all allotropic forms of phosphorus appadina enna ipo nam already carbon ku paathom second chapter le allotropic forms of carbon appadina ka carbon udi allotropes na ka graphite diamond fullerene idella vande carbon udi allotropes nu paathom அதே மாதிரி அலோட்ரோப்ஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸ் ஃபாஸ்பரஸ்க்கு என்னெல்லாம் அலோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் இருக்கு அப்படினாக்கா ஒயிட் ஃபாஸ்பரஸ் ரெட் ஃபாஸ்பரஸ் Black ஃபாஸ்பரஸ் இந்த மாதிரி டிஃபரண்ட் டிஃபரண்ட் அலோட்ரோப்ஸ் அதுக்கு இருக்கு ஓகேவா சோ ஒயிட் ஃபாஸ்பரஸை நம்ம yellow ஃபாஸ்பரஸ்னு சொல்லலாம் அது கலர்லெஸ்ஸா தான் இருக்கும் இட் இஸ் இன்சாலியபிள் இன் வாட்டர் அண்ட் தென் இட் இஸ் சாலியபிள் இன் கார்பன் டை சல்ஃபைடு சோ ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ஈஸியா கிடைக்கிறது அப்படினாக்கா ஒயிட் ஃபாஸ்பரஸ் ரெட் ஃபாஸ்பரஸ் பிளாக் ஃபாஸ்பரஸ் இது மோஸ்ட்லி அக்கரிங் ஃபாஸ்பரஸ் ஓகேவா ரேர் அலோட்ரோப்ஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸ் அப்படினா ஸ்கார்லட் அண்ட் வயலட் ஃபாஸ்பரஸ் ஃப்ரெஷ்லி பிரிபேர்ட் ஒயிட் ஃபாஸ்பரஸ் இஸ் கலர்லெஸ் கலர்லெஸ்ஸா தான் இருக்கும் ஆனா பேல் எல்லோ அப்பான் ஸ்டாண்டிங் இது எதனாலனாக்கா ஃபார்மேஷன் ஆஃப் ரெட் ஃபாஸ்பரஸ் அது மேல ரெட் ஃபாஸ்பரஸ் அப்படின்ற ஒண்ணு படியிருந்தால சோ ஒயிட் ஃபாஸ்பரஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம் therefore white phosphorus நம்ம yellow phosphorus னு சொல்லலாம் white phosphorus may also called as yellow phosphorus so என்னெல்லாம் property white phosphorus க்கு இருக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படினா it is least stable ரொம்ப நேரம் white phosphorus அதால ஸ்டேபிளா இருக்க முடியாது அடுத்து it is more reactive சீக்கிரமா வந்து react ஆகிடும் most volatile volatile னாக்க ஈஸியா evaporate ஆகிடும் least dense ரொம்ப டென்ஸா இருக்காது ரொம்ப least dense தான் அடுத்து most toxic அதாவது ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்தது garlic smell அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பூண்டு மாதிரி ஒரு smell வந்து அதுக்கு இருக்கும் it glows in the dark due to the oxidation phosphorescence அப்படிங்கற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அதால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அதால glow இருட்டல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒளிரும் தன்மை அதுக்கு இருக்கும் அந்த luminescence வந்து நம்ம phosphorescence அப்படினு சொல்வாங்க இக்னிஷன் டெம்பரேச்சர் அதாவது ரூம் டெம்பரேச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இட் ஈஸிலி கேச்சஸ் ஃபயர் அதை பத்த வைக்கணும்னு இல்ல ரூம் டெம்பரேச்சர்ல அது ஈஸியா என்ன பண்ணிடும் இட் ஈஸிலி கேச்சஸ் த ஃபயர் சோ ரூம் டெம்பரேச்சர்ல பர்ன் ஆகுறதுனால அது என்ன பண்ணுவாங்க வாட்டர்ல தான் அதை வச்சிருப்பாங்க அது P2O5 அந்த பர்ன் ஆச்சுனாக்கா P2O5 ப்ரொடியூஸ் ஆகும் சோ டெட்ராஹைட்ரல் P4 மாலிகுல்ஸ் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒயிட் ஃபாஸ்பரஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் பாது சோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் எக்ஸிபிட் பண்றதுதான் டெட்ராஹைட்ரல் P4 மாலிகுல்ஸ் இது வந்து ஒயிட் ஃபாஸ்பரஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுறது அப்படின்னு சொல்றாங்க ஓகே ரெட் ஃபாஸ்பரஸ் எப்படி இருக்கும் கிரே லஸ்டர் ஒரு மாதிரி கிரே கலர்ல இருக்கும் அடுத்தது லெஸ் ரியாக்டிவ் ஈஸியா ரியாக்ட் ஆகாது பாய்சனஸ் கிடையாது ஸ்மெல் இருக்காது அதே மாதிரி இருட்லயும் க்ளோ ஆகாது அதனால அதுக்கு ஃபாஸ்பரசன்ஸ் அப்படின்ற ஒரு என்ன கிடையாது அந்த ப்ராப்பர்ட்டி இல்ல அதே மாதிரி ரொம்ப லோ டெம்பரேச்சர்லயும் என்ன பண்ணாது இட் போன்ட் கேச்சஸ் ஃபயர் அதுக்கு பாலிமரிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும் இப்ப இது வந்து ரெட் ஃபாஸ்பரஸ் இப்ப இது நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் இது வந்து ஒயிட் ஃபாஸ்பரஸ் சொல்லியிருந்தேன் ஒயிட் ஃபாஸ்பரஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் ஒயிட் ஃபாஸ்பரஸ்ல இங்க நடுமத்துல ஒரு பாண்ட் வரும் ஆனா அந்த நடுமத்துல பாண்ட் வராது அந்த பாண்ட் இன்னொரு யூனிட்டோட ஜாயிண்ட் ஆகி அது பாலிமரிக் யூனிட் அப்படின்றத ஃபார்ம் பண்ணும் அப்ப பாலிமரிக் ஸ்ட்ரக்சர் வித் P4 மாலிகுல்ஸ் அப்படின்னாக்கா இட் ஃபார்ம்ஸ் த பாலிமரிக் ஸ்ட்ரக்சர் பாலிமரிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத ஃபார்ம் பண்ணுது தட் இஸ் ரெட் ஃபாஸ்பரஸ் இன்னொரு விஷயம் ஃபாஸ்பரஸ் அப்படின்றது இட் இஸ் ஸ்டேபிள் அதாவது ஃபாஸ்பரஸ் மாலிகுல் அந்த P ட்ரிபிள் பாண்ட் P ன்றது லெஸ் ஸ்டேபிள் வேற கம்பேரிங் டு ஃபாஸ்பரஸ் சிங்கிள் பாண்ட் இது ஃபாஸ்பரஸ் சிங்கிள் பாண்ட் ஃபாஸ்பரஸ் வந்து ஸ்டேபிள் ஃபாஸ்பரஸ் ட்ரிபிள் பாண்ட் ஃபாஸ்பரஸ் வந்து லெஸ் ஸ்டேபிள் ஆனா நைட்ரஜனுக்கு வந்து நம்ம அது ஆப்போசிட்டா சொல்றோம் ஏன்னா நைட்ரஜன்ல நைட்ரஜன் ட்ரிபிள் பாண்ட் நைட்ரஜன் தான் ஸ்டேபிள்னு சொல்வோம் ஆனா இங்க ஃபாஸ்பரஸ் ட்ரிபிள் பாண்ட் ஃபாஸ்பரஸ் தான் ஸ்டேபிள் சோ மோஸ்ட் ஆஃப் ஃபாஸ்பரஸ் வந்து சிங்கிள் பாண்ட்ல தான் இங்க எக்ஸிஸ்ட் ஆகும் ஓகேவா ட்ரிபிள் பாண்ட்ல எக்ஸிஸ்ட் ஆகுறத விட சிங்கிள் பாண்ட்ல தான் இங்க என்னது எக்ஸிஸ்ட் ஆகும் so this is all of about the allotropic forms of phosphorus so phosphorus la allotropic forms na 5 types sonna white phosphorus red phosphorus and then black phosphorus scarlet phosphorus violet phosphorus and the black phosphorus e alpha black phosphorus and beta black phosphorus nu solalam alpha black phosphorus abindrathu red phosphorus heat pandrathu mooliyama red phosphorus heat pandrathu mooliyama நமக்கு
ஆல்பா பிளாக் ஃபாஸ்பரஸ் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகலாம். அதுவே ரெட் ஃபாஸ்பரஸ் ஹீட்டிங் இது வந்து இட் இஸ் ஆஃப் அபவுட் 803 கெல்வின்ல ஹீட் பண்ணீங்கன்னா ஆல்பா பிளாக் ஃபாஸ்பரஸ் கிடைக்கும். அதுவே ஒயிட் ஃபாஸ்பரஸ் நம்ம 473 கெல்வின்க்கு ஹீட் பண்ணோம்னா பீட்டா பிளாக் ஃபாஸ்பரஸ் அப்படின்றது ப்ரொடியூஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம், இப்ப இந்த ஒயிட் ஃபாஸ்பரஸ் ரெட் ஃபாஸ்பரஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த ஒயிட் ஃபாஸ்பரஸ் ரெட் ஃபாஸ்பரஸ்ல ஒயிட் ஃபாஸ்பரஸ் ரெட் ஃபாஸ்பரஸ் எப்ப கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒயிட் ஃபாஸ்பரஸ் 420 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணி இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் லைட்ல நம்ம ஹீட் பண்றோம்னாக்கா ஒயிட் ஃபாஸ்பரஸ் ரெட் ஃபாஸ்பரஸா கன்வெர்ட் ஆகும். அதே ரெட் ஃபாஸ்பரஸ் மறுபடியும் ஒயிட் ஃபாஸ்பரஸா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னாக்கா இட் ஹாவ் டு பி பாயில் இன்னர்ட் அட்மாஸ்பியர்ல பாயில் ஆகணும். இட் ஹாவ் டு பி பாயில் இன் இன்னர்ட் அட்மாஸ்பியர் கண்டன்சிங் த வேப்பர். ஓகேவா, வேப்பர் கண்டன்ஸ் ஆகிறது மூலயமா அகைன் ரெட் ஃபாஸ்பரஸ் ஒயிட் ஃபாஸ்பரஸா கன்வெர்ட் ஆகலாம். ஓகேவா, சோ இது வந்து ஒயிட் ஃபாஸ்பரஸ் ரெட் ஃபாஸ்பரஸ் பத்தி நம்ம பார்த்தோம். இப்ப டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி எழுதணும், டிஃபரன்ஸ்க்கு கேக்குறாங்கன்னா ஒயிட் ஃபாஸ்பரஸ் அண்ட் ரெட் ஃபாஸ்பரஸ்க்கு ஒயிட் ஃபாஸ்பரஸ் இஸ் பாய்சனஸ் இன் நேச்சர், திஸ் இஸ் நாட் பாய்சனஸ். அதே மாதிரி இது ஃபாஸ்பரசன்ஸ் அப்படின்றது இட் ஷோஸ் ஃபாஸ்பரசன்ஸ், இட் டஸ் நாட் ஷோ ஃபாஸ்பரசன்ஸ், க்ளோ ஆகாது. அப்புறம் வெரி லோ டெம்பரேச்சர்லயே என்ன பண்ணும், இட் இஸ் இக்னைட்டட், பத்திக்கும். ஆனா இதுல வந்து ரூம் டெம்பரேச்சர்ல அந்த மாதிரி நடக்காது. இட் சேஞ்ச் டு ரெட் ஃபாஸ்பரஸ் பை ஹீட்டிங் டு 420 டிகிரி செல்சியஸ் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் லைட், இப்பதான் பார்த்தோம். அதே மாதிரி இன்னர்ட் அட்மாஸ்பியர்ல பாயில் பண்றது மூலயமாவும் கண்டன்சிங் த வேப்பர் மூலயமாவும் நமக்கு ரெட் ஃபாஸ்பரஸ் மறுபடியும் ஒயிட் ஃபாஸ்பரஸா கன்வெர்ட் ஆகலாம். சோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஒயிட் ஃபாஸ்பரஸ் அண்ட் ரெட் ஃபாஸ்பரஸ். சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ப்ராப்பர்டிஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸ் அதை பத்தி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.